நாகூர் பட்டினச்சேரி கடல் நீரில் கச்சா எண்ணெய் கலந்ததால் கடற்கரையோரம் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு குழாய்களை அகற்றக்கோரி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுபற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் சகாதேவன் இணைகிறார். சகாதேவன், போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மக்கள் என்ன கோரிக்கையை வைக்கிறார்கள்? மாவட்ட நிர்வாகம் எடுத்திருக்கக்கூடிய நடவடிக்கை இதுவரைக்கும் என்ன? அதாவது நாகை மாவட்டம் நாகூர் பட்டினச்சேரி மீனவ கிராமத்தில் அந்த கடற்கரையோரங்களில் ஒன்றிய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் நிறுவனத்திற்கு சொந்தமான கச்சா எண்ணெய் குழாய்களானது கடற்கரையோரத்தில் சென்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 கிலோமீட்டர் தூரத்திற்கு கப்பலில் இருக்கக்கூடிய கச்சா எண்ணெயை ஏற்றுமதி இறக்குமதி செய்வதற்காக பதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழாயானது நேற்றைய முன்தினம் நள்ளிரவில் உடைப்பு ஏற்பட்டு கடலில் முழுவதுமாக அந்த கச்சா எண்ணெய் குருடாயில் என்று சொல்லக்கூடிய அந்த எண்ணெயானது முழுவதுமாக கலந்தது. இதனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் மற்றும் பொதுமக்கள் மிகுந்த அச்சமடைந்தது மட்டுமல்லாமல் கண் எரிச்சல் போன்ற உடல் உபாதைகளுக்கும் ஆளாகினர். இந்த சூழ்நிலையில் அந்த குழாய்களை அடைக்க வேண்டும், நிரந்தரமாக அந்த கச்சா எண்ணெய் செல்லும் குழாயை அப்புறப்படுத்த வேண்டும் என்று பாதுகாப்பு கருதி செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை மீனவர்கள் முன்வைத்திருந்தார்கள். நேற்றைய தினம் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் சிபிசிஎல் நிறுவனத்தின் சார்பாக டோர்னியர் விமானம் மூலமாக ஆயில் எந்த அளவிற்கு கடலில் பரவி இருக்கிறது, மேலும் உடைப்பு எந்த அளவுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று கப்பல் மூலமாகவும் விமானம் மூலமாகவும் நேற்று அதிகாரிகள் வந்து ஆய்வுப் பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். இந்த சூழ்நிலையில் நள்ளிரவு 3 மணி அளவில் அந்த உடைப்பு ஏற்பட்ட குழாயானது தற்போது அடைக்கப்பட்டிருக்கிறது. சிபிசிஎல் அதிகாரிகள் அந்த உடைப்பை அடைத்திருப்பதாக தெரிவித்திருந்தாலும் அடைப்பானது முழுவதுமாக சரி செய்யப்படவில்லை, உடைப்பானது சரி செய்யப்படவில்லை. அந்த ஆயில் செல்லக்கூடிய வால்வை மட்டுமே அவர்கள் துண்டித்திருக்கிறார்கள் என்ற ஒரு கருத்தை மீனவர்கள் முன்வைத்திருந்தார்கள். இந்த சூழலில் நிரந்தரமாக செல்லக்கூடிய அந்த கச்சா எண்ணெய் செல்லக்கூடிய குழாயை முழுவதுமாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து மீனவர்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதன் தொடர்ச்சியாக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருவாய்த்துறை உள்ளிட்ட அதிகாரிகள் இரவு பகலாக தொடர்ந்து அங்கு நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்தாலும் இன்று காலை 11 மணிக்கு கோட்டாட்சியர் அலுவலகத்தில் ஒரு அமைதி பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த அமைதி பேச்சுவார்த்தையில் சிபிசிஎல் நிறுவனத்தை சேர்ந்த அதிகாரிகளும் மீனவ கிராம பிரதிநிதிகளும் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகே அடுத்த கட்ட போராட்டத்தை அறிவிப்போம் என்று மீனவர்கள் தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.